முத்தையாவுடைய டைரக்ஷனில் ஆர்யா நடித்து வெளியே வந்திருக்கிற படம் காதர் பாஷா என்கிற முத்து ராமலிங்கம். காதர் பாஷா இந்த படத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, பிரபு அண்டு ஆர்யா. இவங்க ரெண்டு பேருமே காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் அப்படிங்கிற பேரோடு தான் இந்த படத்தில் வர்றாங்க. படத்தில் பாக்யராஜ் இருக்கிறாரு, சித்தி இதுநானி இருக்கிறாங்க, மகேந்திரன் மாஸ்டர் மகேந்திரன் இவர் இருக்கிறாரு. குறிப்பாக ஒரு முக்கியமான காட்சியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தருண் கோபி இயக்குனர் அவர் இருக்கிறாரு. முத்துக்கள் மூன்று படத்தில் நடித்தாருன்னு நினைக்கிறேன், மாயாண்டி குடும்பத்தாருன்னு தெரில, ஏதோ ஒரு படத்தில் அவர் நடிச்சிருப்பார். ரொம்பவே அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் மாயாண்டி குடும்பத்தாரில். அண்ணன் தம்பிங்க மத்தியில் ஒரு அழகான கதாபாத்திரம் அவருக்கு. இந்த படத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமே வந்தாலும் தருண் கோபி அண்ட் தீபா, பாக்யராஜ், மகேந்திரன் இவங்க எல்லாருமே மனசில் நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு கதை அப்படின்னு கேட்டோம்னா ஒரு வரியிலெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய கிளை கதைகள் சுற்றி போகுது. ஒரு ஹிந்துவுக்கு பிறக்கிற குழந்தை முஸ்லீம்கிட்ட வளருது, முஸ்லீமாகவும் வளராமல் ஹிந்துவாகவும் வளராமல் முஸ்லீமாகவும் வளருது ஹிந்துவாகவும் வளருது அப்படி தான் காமிச்சிருக்கிறாங்க. யாரையும் கஷ்டப்படுத்தலை டைரக்டர், முஸ்லீம்களுக்கு சாதகமாகவும் பேசலை ஹிந்துக்களுக்கு சாதகமாகவும் பேசலை. ரெண்டு பக்கமும் உள்ள நிலைப்பாடுகள் இது தான் சாஷ்டாங்கமாக ஆதர்சமாக இது தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய இடங்களில் வசனமாக பேசியிருக்கிறாரு. மத நல்லிணக்க வசனங்கள் நிறையா இருக்குது, ரெண்டு பேருக்குமே சப்போர்ட்டாக இப்படி இருங்க, இது தான் நல்லது, இது தான் நம்ம மண், பாரம்பரியம் மாறினாலும் மனுஷங்க மாறினாலும் பாரம்பரியங்கிறதுட்டு அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வசனங்கள் கைத்தட்டல் தேட்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான கைத்தட்டலாம் வசனங்களுக்கு இருக்குது. ஸ்க்ரீன் பிளே அழகாக பண்ணியிருக்கிறாங்க, அங்கங்கே கொஞ்சம் லென்த்தியாக மாதிரி தெரியுது. ஜிவி பிரகாஷோடைய இசையில் பிஜிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கஞ்சாப்பூ கண்ணால் அப்படிங்கிற பாட்டை ஞாபகப்படுத்துது. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் தெரிக்க விட்டுருக்குறாங்க, சும்மா சொல்லக்கூடாது. தமிழ் வில்லனாக பண்ணியிருக்கிறாரு, அதேமாதிரி ராவ் அவரும் வில்லனாக பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நிறையா நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோலில் வில்லனாக வந்துருக்கிறாங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படம் ரொம்பவே நல்லாயிருக்கு, தேட்டரில் போய் பாருங்கள். முத்தையாவுடைய ரசிகர்களுக்கு இந்த படம் 100% திருப்திப்படுத்தும். சென்டிமெண்ட்டும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குது. தேட்டரில் போய் இந்த